கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வெளிநாட்டு பயணிகள் வருகை தருவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது கோட்டாபய ராஜபக்ச குறித்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளதாகவும் அதன்படி இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு பின்னர் அனைத்து பயணிகள் விமானங்கள் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இன்று முதல் இரண்டு வாரங்களுக்கு இலங்கைக்கு வரவிருந்த அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன அத்தோடு இந்தியாவின் தம்பதிப யாத்திரைக்கு புறப்பட்டு சென்ற எண்ணூற்று தொன்னூற்றோரு பயணிகளை இரண்டு விசட விமானங்கள் மூலம் விரைவாக இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கோட்டாபய தெரிவித்துள்ளார் எனினும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து பயணத்தை மேற்கொள்ளும் விமானங்கள் சரக்கு மற்றும் டிரான்சிட் ஆகிய சேவைகள் வழமை போன்று இடம்பெறும் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இலங்கைக்கு வரும் அனைத்து விமான சேவைகளையும் இடைநிறுத்துவதற்கு ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் விமல் வீரவன்சமும் தமது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்